இப்பதான் சமீப காலத்துல தான் வந்து எனக்கு வந்து மனப்பழக்கம் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து கமல் சார் மாதிரி பேசும்போது வந்து ரொம்ப அற்புதமா பேசினாரு. ஏன்னா ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டுக்கு வந்து மெயின் வந்து அந்த வாய்ஸ் தத்ரூபமா பேசுறது மட்டும் இல்ல, அது எந்த அளவுக்கு வந்து அது கிரியேட்டிவிட்டியா அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் பாஸ் கொடுத்து கரெக்டா வந்து கிரியேட்டிவிட்டியா என்ன பேசுவாங்க, இவங்க வந்து ஒரு சூழ்நிலையில வந்து பேசினா என்ன பேசுவாங்க அப்படின்னு அந்த கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டியோட ஒரு நிமிஷம் ஒரு போராடுற ஒருத்தர் வந்து ஒரு புக்கு, ஏன்னா ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாரு அப்படிங்கும் போது, வெற்றி அடைவதற்கு முன்னால ப்ராப்பரா வெற்றி அடைவதற்கு முன்னாலே ஒரு புக் எழுதுறாருன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும். அப்படி இந்த புக்கு அந்த கையில கொடுத்ததுக்கு அப்புறம் சும்மா நான் புரட்டி பார்த்தேன். புரட்டி பார்த்தபோது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹைலைட்டா வந்து ரெண்டு மூணு வார்த்தை எழுதியிருந்தாரு. அது ரெண்டு மூணுமே வந்து இந்த புக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சது. உதாரணமா பாத்தீங்கன்னா வந்து அந்த தேடல் அப்படின்ற தலைப்பின் கீழ வந்து ஒரு ஏழு சாபி சொல்லியிருக்காரு. ஏழு சாபியின் கீழே வந்து ஒரே ஒரு ஹைலைட்டா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அது பறவைக்கு வந்து கண்டிப்பா வந்து கடவுள் வந்து உணவு கொடுத்துருக்காரு, ஆனா கண்டிப்பா வந்து கூட்டுல கொடுக்கல, அது வந்து கண்டிப்பா இறையை வந்து தேடிதான் போகணும். அதே போலதான் வந்து மனிதர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மாத்துட்டோம். அப்புறம் சாதனையாளர்கள் வந்து தனியா இருக்கிறதுக்கும் மற்றவங்க சராசரி மனுஷன் வந்து தனியா இருக்கிறதுக்கும் வந்து தனி ஒரு அறையில இருக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அப்புறம் மெயினா தேனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது கொட்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ தேடுதல் அப்படின்றது ஒரு விஷயம் அதுதான். எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டான ஒரு விஷயம்னா, ஏன் நான் வந்து எல்லாருமே வந்து புத்தக ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாருமே புக்கு பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லுவாங்க. புக்கை பார்க்காம ஒரு விஷயம் என்னால சொல்லப்படுதுன்னா, ஏன்னா அத்தனை விஷயங்களும் வந்து ரொம்ப வந்து ஆழமா வந்து மனசுல வந்து பதிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப இன்னைக்கு சினிமான்ட்டு இல்லை, எல்லா தொழிலும் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு வந்து ஒரு போராட்டம் இருக்கும். அதுல அருமையா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, கனவு அப்படின்றத வந்து எப்பவுமே என்னைக்குமே வந்து ஒரு பாரமா நினைக்காதீங்க, அதுல வந்து மிதந்து செல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நான் லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, என்னோட டுவர்ட்ஸ் சக்சஸ்ல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஹாப்பினஸ் இஸ் நாட் இன் த டெஸ்டினேஷன், இட் இஸ் இன் த ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம எடுக்க போற எந்த தொழில இருக்கும், இப்ப என்னோட தொழில எடுத்துட்டு நாளைக்கு இந்த படம் வந்து சக்சஸ் ஆகணும், பெரிய ஒரு செலிபிரிட்டி லெவல்ல வந்து கொண்டாடணும் அப்படின்றது அந்த சந்தோஷத்தை நோக்கி வந்து நம்ம தினம் தினம் கஷ்டப்படுறத விட இன்னைக்கு லைஃப்ல நம்ம அன்றாட லைஃப்ல அது டிஸ்கஷனா இருக்கட்டும், ஷூட்டிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கட்டும், எல்லாமே வந்து சின்ன சின்னதா அனுபவிச்சு போனோம்னா வந்து அதுதான் உண்மையான ஹாப்பினஸ். அதுதான் நான் என்னோட ப்ரொஃபஷன் நான் எடுத்து சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ப்ரொஃபஷன் தான் டுவர்ட்ஸ் நாளைக்கு சந்தோஷமா இருப்போம் அப்படின்றதுக்காக வந்து வருத்திட்டு செய்யாம வந்து கண்டிப்பா வந்து சந்தோஷமா வந்து அனுபவிச்சுட்டு செஞ்சா அதே வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய சந்தோஷம் சக்சஸ் அப்படின்றது. அதுதான் அருமையா வந்து மிதந்து செல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த முன்னாடி சொன்னதுதான், ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு புக்ல வந்து ரொம்ப யதார்த்தமா அவர் அனுபவப்பட்ட விஷயங்கள் மட்டும் ரொம்ப யதார்த்த உணர்வு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாக்கி சானா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், அந்த மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு உதாரணங்களை கொடுத்து வந்து ரொம்ப அருமையா அந்த புக் எழுதியிருக்காரு. மேலும் மேலும் அவரோட திறமைக்கு, ஏன்னா அவரோட நண்பரா சொல்ல, அவரோட திறமைக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அளவுல வந்து வெற்றி அடைவார் அப்படின்ற வாழ்த்தையும் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மனித தேடல் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று வாழ்த்துரைப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கும் ஆண்டவனுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1975 ஆண்டு தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரால் சிவாஜி ராவ் என்கிற நடிகர் ரஜினிகாந்த். 3 ஆண்டுகளில் சங்கிலி தொடராக ஆண்டுக்கு 6, 8, 10 என்று படங்கள் பண்ணி கொண்டிருந்தவர் 1978 ஆண்டு அவள் அப்படித்தான் 1000 ஜென்மங்கள் இறைவன் கொடுத்த வரம் இளை என்று கிட்டத்தட்ட 14 படங்கள் வரிசையாக ஓர் ஆண்டில் அவர் நடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் திரைக்கு வந்த படங்களில் ஒன்றுதான் எம் பாஸ்கர் இயக்கத்தில் வெளிவந்து கலைஞானம் தயாரித்த படம் பைரவி. அந்த பைரவி படத்தில் பாம்பு படராக கையில் பாம்பை பிடித்து பரபரப்பாக போஸ்டரை ஒட்டி தமிழகத்தினுடைய அத்தனை ரசிகர்களை மட்டுமல்ல
கடவுளகத்தினுடைய பார்வையை தன் பக்கம் திருப்பி சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்த் அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்த அன்பு சகோதரர் ஜானு அவர்கள் இன்றைக்கு அவருடைய ராசி கரங்களால் மனோவை வாழ்த்தி அவருடைய கரங்களால் இந்த தேடல் புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார். 37 ஆண்டுகளில் எப்படி போடன் உச்சிக்கு உச்ச நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரி அன்பு சகோதரர் மனோவுக்கும் ஒரு மகத்தான வாழ்வு கிட்டும் என்பது உறுதியாக நம்பலாம். மனித தேடனுடைய புத்தகத்தை புரட்டி பார்க்கிற போது முதல் பக்கத்தில் மனோ அவர்கள் அற்புதமாக ஒரு மேற்கோளை காட்டியிருக்கிறார். நீ உனக்காக வாழாதே, அது உன்னை மட்டும்தான் வாழ வைக்கும். பிறருக்காக வாழ முற்படு, மரணம் கூட உன்னை வந்து நெருங்குவதற்கு அச்சப்படும் என்று அவர் அந்த தேடலை தன்னுடைய கடந்த ஒரு 10 ஆண்டு அனுபவத்தில் தனக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டதோ அதை அற்புதமாக வடித்து காட்டியிருப்பதற்கு ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அடிப்படை தேவை தன்னம்பிக்கை, அறிவு, பாராட்டு, திறமை, அதற்கு பிறகு பொறுமை, வெற்றி பெற அவரை ஒன்று திசையாக இருக்கக்கூடிய ஒரு பெண், இறுதியாக வாய்ப்பு என்று 7 அம்சங்களை பட்டியலிட்டு காட்டி அவர் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிற போது எனக்கு ஒன்று தெளிவாக விளங்குகிறது. தாயை நம்புவது குழந்தை மடலை பருவம், தந்தையை நம்புவது குழந்தை பருவம், ஆசிரியரை நம்புவது மாணவ பருவம், திறமையை நம்புவது தன்னம்பிக்கையை நம்புவது இளைஞர் பருவம். அந்த இளைஞர் பருவத்தில் இருக்கக்கூடிய மனோ அவர்கள் கடந்த காலத்தில் தான் சந்தித்த மனிதர்களையும் எதிர்காலத்தில் எப்படி வர வேண்டும் என்று கனவுகளோடும் கற்பனைகளோடும் இந்த தெருவிறகின் உச்சிக்கு வர வேண்டும் என்று ஆசையோடு எழுதியிருக்கும் அனுபவத்தினுடைய சிதறல் தான் இந்த மனித தேடல். மனித தேடலில் படிக்கிற போது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். குழந்தை தட்டி நடைபோட்டு தடிக்கு விழுந்து அதுவே சுயமுயற்சியில் எழுந்து நடந்து தத்தக்கா புத்தக்கா என்று பேசினாலும் அந்த அழகை ரசிப்பதற்கு மடலியை ரசிப்பதற்கு எப்படி ஒரு மனம் இருக்கிறதோ பெற்ற தாயின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த மனித தேடலை படித்த போது மனோவிடம் சொன்ன வார்த்தை, அனுபவம் பேசவிட்டாலும் அறிவுபூர்வமாக ஆரோக்கியமாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு மனித தேடலை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள், முயற்சி வெற்றி பெறும். ஆனால் உங்களை பார்க்கிற போது நானும் கலைப்புலி தானே அவர்களும் 37 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தேடலோடு இந்த கரையோரத்தில் கால் வைத்து பயணத்தை துவக்கிய ஒரு சூப்பர் ஸ்டாரிடம் இருக்கக்கூடிய அதே பரபரப்பு, படபடப்பு, வேகம், விவேகம், இறையன்பு அனைத்தையும் பார்க்கிற போது அச்சு நீங்களாக இருக்கிறீர்கள், அசல் அவராக இருக்கிறார். அவர் புகழின் உச்சியில் இருப்பதைப் போல இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் அலைமோதும் கூட்டத்தைப் போல உங்களுக்கும் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு நீங்கள் புயல் புழல் படத்தின் மூலம் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். புயல் வேகத்தில் வெள்ளித்திரைக்கு வர வேண்டும். உங்களை சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு பிறந்த அனுமன் மாதிரி அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உயர்த்துவதற்கு மக்கள் குரலும் இருக்கும், மக்கள் கூட்டமும் இருக்கும். உங்களின் மனித தேடல் மகத்தான வெற்றி பெறுவதற்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி நண்பர்கள் நண்பருக்காக நண்பர்களாக தேர்த்து எடுத்த விழா என்றார். பன்னீருக்காக வாதாடுகின்ற விமர்சகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிற போது ஸ்ரீ மாதிரி நல்ல அன்பு உள்ளங்கள் இங்கே வந்து வாழ்த்துவது என்பது எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஸ்ரீயும் வெள்ளித்திரைக்கு வர வேண்டும். சின்னத்திரையில் இல்லத்தில் நுழைந்தவர்கள் வெள்ளித்திரையில் நம் அனைவர் உள்ளத்திலும் வரம் வர வேண்டும் என்று வாழ்த்தி கலைஞர்கள் வாழ்க, கலை வளர்க்கும் நல்ல உள்ளங்கள் வாழ்க, அன்பு சகோதரர்கள் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.